ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கோம். இந்த வீடியோ வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1:10 அப்புறம் 1:10. இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த டைமில் வந்து ஒன்று வந்து வெளியே வரும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, மான் வரும். நைட்டு லேட் டைமில் தான் அந்த மான் வந்து காட்டுக்குள்ளேருந்து வெளியே வருது. நான் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன், ஒரு 10:10 பார்த்தேன். அதனால் இன்றைக்கும் ஒரு இருக்கும்னு ஒரு நம்பிக்கை, அதில் போய்கிட்டு இருக்கேன். இருந்துச்சுன்னா பார்ப்போம். வேறு வீடியோ வேறு ரெக்கார்டாவது தெரியுது, ஆனால் வெளிச்சம் தெரியுதா வீடியோலலாம் தெரியுதான்னு தெரில. நான் ஓட்டுக்கு வேண்டியது நைட் நான் ஓட்டுறதுனே இல்லை, ஓட்டினதில்லை, மீன்ஸ் வீடியோ எடுத்து ஓட்டினதில்லை. பல்ல வேற ஒரு சைடு பிடுங்கிட்டேன், அது ஒரு மாதிரி புதுசு புதுசுன்னு கேட்குது வாய்ஸு, தெளிவாகவே பேச முடியல. பல்லு பிடுங்குதோ அதப்பா. கொஞ்சம் தூரம் நைட்டு 1 மணிக்கு சுடுகாட்டை தாண்டி போனோம். கொஞ்சம் கேட்க வீடாக தான் இருக்குது. இந்த ரோட்டில் யாரும் வேறு இருக்க மாட்டாங்க. போய் பார்ப்போம். இந்த சைடு ஒர்க் வர போயிட்டுருக்கு, சுத்தமாக இருக்க மாட்டாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. இதுதான் ரீகனெக்டிங் எதுவும் வந்துக்கிட்டு இருக்கு. நான் கருமோனே தெரிஞ்சு ஆயிடுச்சா தெரியும். அது எதுவுமே தெரியுற வரைக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் ரோடு, தெரியுதா? புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இந்த சேனல் தான் எல்லா வீடியோ மட்டும் போட போகிறேன். ஊத்தம் தரையா நைட்டு 1 மணிக்கு பஸ் போய் அது சைடு ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதனால் இந்த வழியாக தான் போய் ஆகணும். இந்த வழி இருட்டாகுது. 10 மணிக்கு வந்தால் இந்த ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க ஃபுல் கடையும் வந்து லைட் போட்டிருப்பாங்க, வெளிச்சமாக இருக்கும். நானே இந்த இப்போ தான் பார்க்குறேன் இவ்வளோ இருட்டாக இருக்குமான்னு சொல்லு. விஷுவல் நல்லா வரணும். இருட்டாக ஃபுல்லாக இருந்துருச்சு. நைட்டு 1 மணிக்கு வந்ததே யூஸ் இல்லாமல் போயிடும். இதுதான் பெரிய கோயில், தெரியுதா? போலீஸ் சென்ட்ரல் வேறு இருக்கார். இதையோ பிள்ளைங்கள் வருது போலீஸ் சார். முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, பார்த்து கேட்பாரோ பார்த்ததில்ல. கிச்சு கிச்சுன்னு சவுண்ட் வருது. ஃபுல் சைஸ் தேர் வர வழி, ஒரு காம்போசிட் செட் போயிட்டுருக்கோம். இந்த சைடும் சிமெண்ட் ரோடு போடுவாங்க ஃபஸ்ட்டு, அந்த சைடு முடிச்சுட்டு இந்த சைடு போடுவாங்க கூட. போகும்போது அந்த வழியாக போய் கட்டுறேன். இது பெரிய கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு கேட்டு இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் தெரியும். பின்னாடி தெரிதா? ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு டென்ஷன் ஆகாதீங்க. பாடாத பாடாதீட்டாயிச்சா ஈட்டாயிச்சா நாயிரம் வருது நாயிரம் ஓடுங்க. Ahem.
மான் தெரியல என்றைக்கும் நடந்துறாங்க. நைட்டு ஒரு மணிக்கு போய் நடக்கிறாங்க பா. சும்மாதான் நிறைய பேர் அன்னைக்கு நான் உளுந்ததில் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எப்படி இருக்கு இப்படின்னு. இப்போ நல்லா தான் இருக்கேன். மற்ற காயெல்லாம் சரியாயிடுச்சு கை காலெல்லாம். ஆனால் அந்த பாதத்துக்கு மேலே ஒன்று இருப்பேன், அது பேர் நான் தெரியும், அங்கே மட்டும் சரியாகலை. அது அப்படியே தான் இருக்குது, லைட்டாக தான் சரியாயிருக்கு. மற்றதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ மான் மட்டும் இல்லை, செருப்பு தேடிக்கும் இல்லை. அதை நம்பி தான் போய்கிட்டிருக்கேன். அன்றைக்கி பார்த்தேன், இன்றைக்கி பேர் பஸ்ஸெல்லாம் போகுது. அன்றைக்கி டேக் டைவர்ஷன் போட்டு வேறு சைடு விட்டுருந்தாங்க, அப்போ இருந்துச்சு. யாரும் நடக்கலை. இன்றைக்கி எல்லாம் நடக்கிறானுங்க வேறு. எதுக்கு தான் நடப்பாங்கன்னு தெரில. பஸ்ஸெலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அது மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிறாங்க. எதுக்கு நடக்கிறாங்க, ஏன் நடக்கிறாங்கன்னு தெரில. இங்கே தாங்க இந்த ரைட் சைடில் பாருங்க, மான் கீழே தான் தெரிதானே. இதெல்லாம் இருக்கா? ஏய் ஒன்று திங்க வாங்க, நம்பி வர வந்தேன். ஸோ சாரிங்க, ஒரு மானிங்க நான் சொல்கிறேன்னே எல்லாம் நடந்து நிற்கிறாங்க. சரி பல்பு வாங்க, அதை சமாளிச்சுட்டு அப்படியே நான் டைம் லாப்ஸில் போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு ஒரு வழி தெரில. தேங்க்யூ. இதுக்கப்புறம் டைம் லாப்ஸ் தான். இதுக்கப்புறம் மான் இருக்கும், ஆனால் அந்த வேலி தெரியல, அந்த வேலிக்கு அந்த பக்கம் இருக்கும். அப்படியே அது இருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா இருட்டாகுது. இந்த கேமரா சும்மாவே தெரிய மாட்டேங்குது, இருட்டில் எங்கே தெரிய போதும் அந்த பக்கம். அதனால் மிஷின் ஃபெயிலியர். திருப்பியும் எப்பயாச்சும் யாருமே நடக்காத டைம் பார்த்து நான் வீடியோ எடுக்கிறேன். நான் கண்டிப்பாக நான் பார்த்தேன், சும்மாலாம் சொல்ல. யார்ராது ரோட்டில் உருண்டுட்டுருக்கான். வீடு திருவண்ணாமலை எடுக்கலையா, ஒரு இடத்துல போட்டோம். அடுத்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. நான் பார்த்தேன் ஒரு அஞ்சு மான் ஆறு மான் வெளியே இருந்துச்சு. எப்பயுமே நான் அந்த வேலிக்குள்ளே தான் பார்த்துருக்கேன், ஆனால் வெளியே ரோட்டில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. சொன்ன நம்புங்க, நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல நம்புங்க. ஏன்னா அப்போ அன்றைக்கி வந்து யாருமே நடக்கலை. இப்போ பாருங்க, கும்பல் கும்பலாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி நான் வரும்போது நடக்கலை யாருமே.
அன்னைக்கு பார்த்தேன், சொன்னா யார் நம்புவா, அதை நம்பி தான் வந்தேன் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி இத்தனை பக்கிங் நடக்குது, இங்கே எதனா மான் தெரியுதா, அங்கே தெரில. டைம் லெஸில் போட்டுருவோமா, சரி கொஞ்சம் தூரம் போவோம். நாயை துரத்தாதா, ஐயோ பூரா டாக் துரத்துதே. ஹெல்மெட்டு கெட்டவன் ஏங்க, அந்த ஹெல்மெட் போட்ட நாய் தந்தது. நாய்க்கடிலாம் வாங்க முடியாது, ஏற்கனவே ஒரு வாட்டி கடி வாங்கிட்டேன், அப்புறம் இன்னொரு வாட்டி கடிக்கு வந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் போயிட்டேன். திருப்பிலாம் ஒரு கடி வாங்கிட்டு 1.5 வருஷம் சிக்கன் சாப்பிட முடியாமல் இருக்க முடியாது. ஆனால் இப்போ இருந்து தான் ஆகணும், ஏன்னா நான் வந்து டீ தலைமன் பிரேசஸ் போட போகிறேன். அந்த பிரேசஸ்னால 1.5 வருஷத்துக்கு சிக்கன் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. நேற்று தான் வந்து பொருள் எடுத்துகிட்டு வந்தேன் சாட்டர்டே. இந்த வீக்குள்ளே போட்டுருவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அவங்க இன்றைக்கி மண்டே, அதாவது இன்றைக்கி தானே 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இன்றைக்கி மண்டே வர சொன்னாங்க பிரேசஸ் போகிறதுக்கு. ஆனால் நான் வந்து ஃபங்க்ஷன் வெட்னஸ்டே, ஒரு மேரேஜ் சண்டே, ஒரு ரிசப்ஷன் இருக்கிறதுனால வேணாம் அப்படின்னு இல்லாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் போட்டுருவேன், போட்டு தான் ஆகணும். பல பிரச்சனைகள், ஐயோ அந்த நாயை துரத்தக்கூடாது, நாயை துரத்தக்கூடாது, நாய் துரத்தக்கூடாது, நாய் துரத்துறக்கு பார்க்காத பார்க்காத பார்த்துறாத பார்த்துறாத பார்த்தா துரத்துவேன். சரி இந்த வீடியோ அவ்வளோதான், என்னடா ஏமாத்துறேன்னா சொல்ல நினைக்காதீங்க, நானே ஏமாந்து போய் தான் இருக்கேன். பார்த்தது இங்கே ஒரு இடத்துல இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. நான் இப்போதே பயமாக தான் இருக்கு, சரி போகும். மானை பார்க்க வந்தேன்ன, நாயை பார்க்க விட்டு துரத்த விட்டாங்க, எதை பார்த்தாலும் நாய் மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம்லாம் மான் வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபுல்லாக லைட்டாக சிட்டியாக என்ன சொல்கிறது, ஆல் மனுஷங்க இருக்க ஏரியா, பத்து சான்ஸ் இல்லை. ஓகே ஓகே, இந்த வீடியோ அப்படி இழுத்துட்டே போகிறேன், இந்த வீடியோ பார்க்குது. டைம் லாஸ் தான் ஓனாம போல், நாய் ஹெல்மெட் போல தொடுத்துது, நான் ஏதாவது சரி. அதனால் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை நான் அப்படியே எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன், ஆனால் நிறைய அளவு ஒரு கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன், அதை எடிட் பண்ணாமல் வேணாமா. ஓகே, நான் வந்து அதை பார்த்து எதனால் பீப் போட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன். நான் வீட்டிலலாம் பார்த்துட்டுலாம் என்னப்பா, நான் செருப்பு பிஞ்சிடும் சொன்னதுக்கே அவங்க வந்து என்ன கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்களா. பிச்சு போடுவோம் பிச்சு போடலாங்க. இதெல்லாம் பேசணும் தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.